ஒன்றிய அரசு ஒரு செங்கோலை காட்டிவிட்டு கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது. ஆனால் ஒரு எழுதுகோலை வைத்துக் கொண்டு 9 கோல்களையும் முற்று பார்க்க வைத்த தலைவன் கலைஞர். இளங்கோவடிகள் ஏந்திய தமிழே, கம்பநாடன் கண்ட தமிழே, பாரதி தூவலில் பழுத்த தமிழே, வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே, நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காழி மொழி அல்ல. உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாகம் மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன். சத்த கடல் மூழ்கி முன்னோர்கள் கண்டெடுத்த முத்தோவென நான்வியக்கும் முத்தமிழே, உன்னை சத்தமிட்டு வணங்குவதால் என் சகல நரம்புகளும் பூ பூக்கின்றன. பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள். எளியவர்கள் உயர எல்லாவரமும் பெற்றுத்தந்த கலைஞருக்கு பல்லாவரத்திலே விழா எடுக்க யோசித்ததற்காகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நான் மனதார புகழ்கிறேன். கவியரங்கை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்க வர இருக்கின்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் பெருமதியாருக்குரிய ஐயா டி ஆர் பால் அவர்களே, கழகத்தின் குரலாக எப்போதும் ஓங்கி ஒழிக்கும் ஐயா ஆர் எஸ் பாரதி அவர்களே, இங்கே வானவில் வரவேற்புரை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களே, காதரங்குகளை குளிர்விக்க கவியரங்கம் வந்திருக்கும் கவி உலக ஆளுமைகள் கவிஞர் ஆண்டாள் பிரியதர்சினி அவர்களே, கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களே, கவிஞர் சொற்கோ கருணாநிதி அவர்களே, கவிஞர் இளைய கம்பன் அவர்களே, கவிஞர் கங்கை மணிமாறன் அவர்களே, அண்ணன் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, வங்க கடலையே வழிமாற்றி கொண்டு வந்து பல்லாவரத்தின் ஒரு கல்யாண மண்டபத்தில் வைத்து விட்டார்களோ என்று யோசிக்கிற அளவுக்கு அலைகடலன ஆர்ப்பரித்து நிற்கும் அத்தனை கழக உடன்பரப்புகளுக்கும், இலக்கிய ஆர்வலர்களுக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் என் இதய வணக்கங்கள். தெற்கே இருந்து தலைநகரை நோக்கி வருகிற போது செங்கல்பட்டை நெருங்கிவிட்டாலே சென்னையின் வாசம் அடிக்க ஆரம்பித்து விடும். அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களின் சுவர் விளம்பரங்களை பார்த்தால் தாம்பரம் நெருங்கிவிட்டதாக அர்த்தம். கலைஞரின் கனிந்த புன்னகையும் தளபதியாரின் தன்னிகரற்ற கம்பீரமும் வெளிப்பட செங்கல்பட்டு முதல் சென்னை வரை அத்தனை சுவர்களிலும் வரைந்து வைத்து நம்மை வரவேற்கும் சூரிய கட்சியின் வீரியம் மிக்க சொத்து அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள். இந்த அழைப்பிதழை பார்க்கிறேன், கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் குறிப்பிட்டு ஒரு பக்கத்தை நிரப்பியிருக்கிறார். பிள்ளையார் கோயில் சுவரின் ஒவ்வொரு செங்கல்லும் சாமிதான் என்பது போல கழகத்திற்காக உழைக்கும் அத்தனை தோழர்களுக்கும் கௌரவிக்க நினைத்த அவர் அன்பரசன் மட்டுமல்ல, தலை சிறந்த பண்பரசன் என்பதை நிரூபித்திருக்கிறார். குன்றின் மேலிட்ட விளக்காய் ஒளி வீசி என்றும் குன்றாத அன்பு காட்டும் எங்கள் குன்றத்தூர் தந்த கொள்கை அரசரே, தந்தையின் காலத்திலிருந்தே தந்தை பெரியாரின் கொள்கையோடு தளபதியின் நிழலாய் தொடரும் கலைஞரின் தம்பியே எங்கள் அண்ணனே, உங்களுக்கு என் வணக்கங்கள். சொற்கள் சுழன்றாடும் சூறாவளி பேச்சுக்காரர் தமிழால் உலகாண்ட தங்கநாக்கு தலைவன், வங்க கடலோரம் உறங்கும் வரலாற்று அதிசயம், திருக்குவளையில் உதித்த திராவிட ஞாயிறு, மகரந்த மணித்தமிழால் மாநிலத்தை மூழ்கடித்த சிகரத் தலைவன், சிறகு தொழிற்சாலை அமைத்து நாம் பறக்க பயிற்சி அளித்த சீர்திருத்த செம்மல் கலைஞருக்கு 100 விழா. ஒன்றிய அரசு ஒரு செங்கோலை காட்டிவிட்டு கொடுங்கோல் ஆட்சி செய்கிறது. ஆனால் ஒரு எழுதுகோலை வைத்துக் கொண்டு 9 கோல்களையும் முற்று பார்க்க வைத்த தலைவன் கலைஞர். 70 இந்திய அரசியல் வீணையை தன் இடது கையால் மீட்டிவிட்டு சென்ற இணையற்ற தலைவர் கலைஞர். அஞ்சுகத்தாய் என்னும் அன்னை தமிழ் நிலத்தில் பூத்த அருகம்புல் ஒன்று அந்த ஆகாயத்தையே அசைத்து பார்த்ததுதான் தமிழகத்தின் கடந்த 50 அரசியல் வரலாறு. எல்லா பாதைகளும் ரோம் நகரத்தை நோக்கியே செல்கின்றன என்பதைப் போல இந்திய அரசியலில் எல்லோரது கவனத்தையும் கோபாலபுரத்தை நோக்கியே குவித்த சமூக நீதி சாணக்கியர் கலைஞர். மாயாஜால கதைகள் சொல்லி மக்களை ஆண்டவர்களின் பற்களை உடைத்து பல்லாங்குழி ஆடிய தலைவர் கலைஞர். காட் என்று ஒன்று இல்லவே இல்லை என்று கூறிக்கொண்டேன் நம் காட்ஃபாதர் ஆனவர் கலைஞர். பொதுவாக ஒரிசாவிலிருந்து புயல் செய்தி தான் நம்மை வந்து தாக்கும் தற்போது ஒரு ரயில் செய்தி நம்மை வந்து தாக்கியது. அந்த பெருந்துயரத்திலும் சிறு ஆறுதல், ஒரு தமிழர் கூட பாதிக்கப்படவில்லை என்பது.
காரணம் தமிழர்கள் கூலிகளாக அதில் வரவில்லை, குளிர்சாதன பெட்டியிலே வந்திருக்கிறார்கள். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றிருந்தது ஒரு காலம், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்றிருந்தது ஒரு காலம், இன்று வடக்கு வண்டி ஏறி வந்து கொத்தனார் வேலைக்கு கூட்டமாக நிற்கிறது. தமிழ்நாடு தயால குணத்தோடு தந்து உதவுகிறது. 50 ஆண்டுகால அரசியல் வாழ்வில் இந்திய வறுமை கோட்டின் வரைபடத்தை தலைகீழாக மாற்றியவர் தலைவர் கலைஞர் என்பதற்கு இதுதான் வரலாற்று சான்று. அந்த அட்லாண்டிக் பெருங்கடலையே கொண்டு வந்து ஊற்றினாலும் அணைக்க முடியாத எரிமலையாய் நிற்கிறது திராவிடம். அந்த அட்லாண்டிக் பெருங்கடலையே கொண்டு வந்து ஊற்றினாலும் அணைக்க முடியாத எரிமலையாய் நிற்கிறது திராவிடம். இந்த ஆரன் ரவிகளா அதை அணைத்து விட முடியும்? ஏகலைவன் வில்வித்தை பலிக்க கூடாது என்பதற்காக கட்டை விரலை வெட்டி கேட்ட இதிகாச கதை நமக்கு தெரியும். இன்று மட்டைப்பந்து மைதானத்தில் பந்தை கையால் தொட்டுவிட்டான் என்பதற்காக பட்டியலின தோழனின் கட்டை விரலை வெட்டியிருக்கிறது குஜராத் மாடல். ஒடுக்கப்பட்ட சமூகங்களை ஓர வஞ்சனையோடு தாக்குகிறது உத்தரப்பிரதேசம். அதனால் தான் தமிழ்நாடு வட இந்திய சமூக தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நிற்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு வட இந்திய சமூக நீதி தலைவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக நிற்கிறது. ஜேசப் தேஜஸ்வி தேடி வருகிறார், நிதிஷ்குமார் நெருங்கி வருகிறார், கெஜ்ரிவால் வந்து போகிறார், அகிலேஷ் அன்பை பொழிகிறார், மம்தா மனதார புகழ்கிறார். காவி நாடகம் ஆபத்தென்று கர்நாடகம் கூட விழித்துக் கொண்டது. இன்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான தலைவராய் உயர்ந்து நிற்கிறார் தளபதி. அது கலைஞரின் வளர்ப்பு. கலைஞர் ஓர் அரசியல்வாதி மட்டுமல்ல, அவர் சமூக சீர்திருத்த பேராசான். திருநங்கைகளை எப்படி அழைத்தோம் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள். பத்தில் ஒன்றை கழித்தால் வரக்கூடிய எண்ணை சொல்லி அவர்களை பரிகாசம் செய்தோம். அகரத்தில் ஆரம்பிக்கிற அந்த இரண்டெழுத்து வார்த்தையை சொல்லி அவர்களை அவமானப்படுத்தினோம். இந்த அகரத்தில் ஆரம்பிக்கிற சொல்லையே அழித்து அவர்களை திருநங்கையர் திருநம்பியர் என்று சிகரத்தில் ஏற்றி வைத்த தலைவன் கலைஞர். ஊனமுற்றோர் என்கிற வார்த்தையே ஓர் ஊனமுற்ற வார்த்தை என்று உணர்த்தியவர் கலைஞர். அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்றே குறிப்பிட வேண்டும் என்று மகத்தான மாற்றம் செய்தவர் கலைஞர். விதவை என்ற வார்த்தைக்கு கூட பொட்டில்லை பாரேன் என்று விசனப்படுகிறான் ஒரு கவிஞன். கைம்பெண் என்ற தமிழ் வார்த்தையை சொல்லிவிட்டால் இரண்டு பொட்டு வரும் என்கிறார் கலைஞர். ஒரு வார்த்தையை மட்டுமல்ல, அந்த வார்த்தையிலேயே ஒரு வாழ்க்கையையும் சுட்டிக்காட்டிய தலைவன் கலைஞர். மொழியின் முகத்தை மாற்றிய முத்தமிழ் அறிஞர் அவர். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை பார்த்து சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். எல்லோரும் காமராஜரை ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம் என்கிறார்கள், ஒருவரும் கலைஞர் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லவில்லையே என்று. அந்த உச்சிவான சூரியன் போன்ற பிரகாசத்தோடு உதயநிதி அவர்கள் சொன்னார்கள், கலைஞர் ஆட்சியை அமைப்பதொன்றும் அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அந்த கோபாலபுர சூரியன் ஆட்சியை அமைப்பது எந்த கொம்பாதி கொம்பனாலும் முடியாத செயல் என்று அவர் சொன்னார். ஆம், கலைஞர் ஆட்சியை அமைப்பதொன்றும் கடை தேங்காயை வாங்கி வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற வேலை இல்லை. அது ஒரு காத்திரமிக்க பேரெழுச்சியின் குறியீடு. கலைஞர் சனாதன மூட நம்பிக்கை இருட்டை சந்து பொந்தெல்லாம் தேடி தன் வெளிச்ச கத்தியால் வெட்டி சாய்த்த கலியுக புருஷன். புராதன கழுகுகள் கவ்விக்கொண்டு செல்லாமல் தமிழ் குஞ்சுகளை அடைக்காத்த தாய் கோழி. கலைஞர் சாதியால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கிய சமூக விஞ்ஞானி. கன்னி தமிழுக்காக தண்டவாளத்தில் தலை வைத்தவர். கன்னியாகுமரியில் வள்ளுவனுக்கு சிலை வைத்தவர். கைரிக்ஷா காரனின் காய்த்த கைகளை பார்த்து கசிந்து மோட்டார் ரிக்ஷாக்களுக்கு முன்மொழிந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த முரசொலியின் வசீகர சத்தம் இன்னும் 300 ஆண்டுகளானாலும் மறையாது.
கலைஞர் தன் கிரண கற்றைகளை கொண்டு கிழக்கை வடிவமைத்த அசகாய சூரியன், காலமெல்லாம் காலில் சக்கரம் கட்டி கொண்டு சுற்றியவர், தள்ளாத வயலிலும் சக்கர நாற்காலியில் சுற்றினார். இங்கே சிலர் கூவுகிறார்கள், கடலிலே ஏன் கலைஞருக்கு பேனா சிலை? இங்கே சிலர் கூவுகிறார்கள், கடலிலே ஏன் கலைஞர் பேனாவுக்கு சிலை? கடல் போன்ற அறிவை பேனாவின் மூலம் இந்த பிரபஞ்சத்துக்கு கடத்திய தலைவனின் பேனாவுக்கு கடலிலே சிலை வைப்பதுதான் ஐயா முறை? 80 கோடியில் வைக்கிற பேனா எழுதுமா என்று சிலர் கேட்கிறார்கள். 80 கோடியில் வைக்கிற பேனா சிலை எழுதுமா என்று சிலர் கேட்கிறார்கள். எழுதுகிற பேனா வாங்க 2 ரூபாய் போதும். இது எழுதுகிற பேனா இல்லை, அடிமையாக இருக்கிற தமிழனை எழுப்புகிற பேனா. இது குனிந்து நின்று தாளை தடவி செல்கிற பேனா இல்லை, நிமிர்ந்து நின்று வானத்தை வரைகிற பேனா. 80 கோடியில் வைக்கிற பேனா எரியும் எழுதுமா என்று இன்னொரு முறை உங்கள் அறிவு பற்றாக்குறையை அம்பலப்படுத்தாதீர்கள். சிலைகள் எதையும் செய்வதற்கானதல்ல, நம்மை செய்விப்பதற்கானது. உழைப்பாளர் சிலைக்கு வேர்வை வருமா? அண்ணா சிலை பொடி போட்டுக் கொள்ளுமா? MGR சிலை ராமாபுரம் தோட்டத்துக்கு போய் வருமா? சிலைகள் எதையும் செய்யாது, நம்மை செய்ய தூண்டும். கோபுரத்தை பார்த்தால் கும்பிட தோன்றும். பேனா என்பது ஞானத்தின் பிம்பம். நானெல்லாம் படிப்பேனா, நல்வாழ்வு காண்பேனா, எதிர்காற்றில் இருப்பேனா, இருள் நீங்கி சிரிப்பேனா, பிழைப்பேனா, விழிப்பேனா என்று கலங்கி கிடந்தவர்களை எல்லாம் கடை தேற்றிய பேனா கலைஞர் பேனா. நானெல்லாம் படிப்பேனா, நல்வாழ்வு காண்பேனா, எதிர்காற்றில் இருப்பேனா, இருள் நீங்கி சிரிப்பேனா, பிழைப்பேனா, விழிப்பேனா என்று கலங்கி கிடந்தவர்களை எல்லாம் கடை தேற்றிய பேனா கலைஞரின் பேனா. கலைஞரின் நினைவாய் சிலை என்ற உடனே பேனா சிலை என்று முடிவெடுத்ததற்காகவே 1000 நன்றிகளை அன்பு தளபதியாருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். தமிழர்கள் ஓர் அறிவு சமூகம் என்பதை இதைவிட யாரும் அடையாளப்படுத்திவிட முடியாது. தமிழர்கள் ஓர் அறிவு சமூகம் என்பதை இதைவிட யாரும் அடையாளப்படுத்திவிட முடியாது. பேனா வெளிச்சத்தின் விலாசம், பேனா அறிவின் அடையாளம், பேனா கல்வியின் குறியீடு, பேனாவின் வயிறு பிரசவித்த இலக்கியங்கள் பிரபஞ்சம் எங்கும் பரவி கிடக்கின்றன. அந்த மெர்க்குரி தலைவனை பார்த்து சில தற்குறி தலைமைகள் கத்துகின்றன. அந்த பேனா அப்படி என்ன எழுதிவிட்டது? கடலின் நீளத்தை மையாக்கி உடன்பிறப்புகளுக்கு கடிதத் தொடர் எழுதிய பேனா அது. கலைஞர் எழுதிய கடிதங்களையெல்லாம் ஒன்று கோர்த்தால் அது சீன பெருஞ்சுவரையை சின்னதாக்கிவிடும். கலைஞர் எழுதிய கடிதங்களையெல்லாம் ஒன்று கோர்த்தால் அது சீன பெருஞ்சுவரையை சின்னதாக்கிவிடும். கடிகார முள்ளை விட வேகமாக சுழன்ற முள் கலைஞரின் பேனாமுள். கலைஞரின் பேனா என்ன எழுதியது இன்னொரு முறை கேட்காதீர்கள். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை என்று எழுதிய பேனா கலைஞரின் பேனா. புத்தகத்தில் உலகத்தை படித்தால் அறிவு கொழிக்கும், உலகையே புத்தகமாய் படித்தால் அனுபவம் செழிக்கும் என்று எழுதிய பேனா கலைஞரின் பேனா. அடிமையாக இருப்பவன் தனக்கு கீழே ஒரு அடிமை இருப்பதை அனுமதித்தால் அவனுக்கு உரிமைகளை பற்றி பேச உரிமை இல்லை என்று உரைத்த பேனா கலைஞரின் பேனா. கோயில் கூடாது என்பதல்ல, அது கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று கொக்கரித்த பேனா கலைஞரின் பேனா. அனுபவம் ஒரு பள்ளிக்கூடம், ஆனால் ஆணவக்காரர்கள் அதில் கற்றுத்தேர்வதே இல்லை என்று அறிவுறுத்திய பேனா கலைஞரின் பேனா. அது வெறும் சட்டை பையை அலங்கரித்த பேனா அல்ல, சட்டசபைகளை அதிர வைத்த பேனா. பேனாவையும் தன்னாவையும் அண்ணாவையும் வைத்தே தமிழகத்தை ஆண்ட தலைவனின் தன்னம்பிக்கை சின்னம் பேனா. அறியாமையை ஊக்குவிக்கும் 1000 சிலைகள் இருக்கும் ஊரில் ஞானத்தின் சின்னமான பேனாவை ஞான சூன்யங்கள் தான் எதிர்க்கும். உரிக்க உரிக்க வெங்காயத்திற்குள் ஒன்றுமே இருக்காது என்பார்கள். உரிக்க உரிக்க வெங்காயத்திற்குள் ஒன்றுமே இருக்காது என்பார்கள். ஆனால் பெரியார் சொன்ன வெங்காயத்திற்குள் பல பீரங்கிகள் ஒளிந்திருந்தன. ஈரோட்டின் கருப்பையும் மாஸ்கோவின் சிவப்பையும் வாங்கி உருவான கருப்பு சிவப்பு நெருப்பு கலைஞர். ஈரோட்டு கிழவனின் தாடி புதரில் கூடு கட்டி வளர்ந்த பூபால குயில். இடுப்பில் கட்டிய துண்டை எடுத்து தோளில் போட்டுவிட்ட தோழமை தலைவன் கலைஞர். 2 அடியில் 133 அதிகாரம் படைத்த வள்ளுவனுக்கு தன் அதிகாரத்திற்கு வந்ததும் குமரியில் சிலை எடுத்த கோப்பெருஞ்சோழன் கலைஞர். அது ஒரு வேட்டி கட்டிய வெடிமருந்து கிடங்கு. தங்க நிறத்தில் உதித்த தமிழ் சூரியன். அவரது பேச்சு வாழ்வீச்சு பகுத்தறிவு எனும் வார்த்தையின் பௌதிக வடிவமாய் வாழ்ந்தவர் கலைஞர். அவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் என்றாலும் தலையாட்டி பொம்மைகளை வளர்த்தவர் இல்லை. தொண்டர்களை எல்லாம் தலைவர் அளவுக்கு தகுதிப்படுத்திவிட்டுத்தான் சென்றார்.
கோயில் குருக்களை விட வேர்க்குருக்கள் வந்தவன்தான் நம் வேர் நனைக்கும் குரு என்று உழைப்பாளர்களின் உன்னதம் உணர்த்தியவர் கலைஞர். இந்தியாவின் கால் மாட்டில் தான் இருக்கிறது தமிழ்நாடு. அதை பகுத்தறிவின் தலைநகரமாக கட்டமைத்தவர் கலைஞர். ஸ்ட்ரக்சரில் படுக்கும் வரை அவர் ட்விட்டரில் எழுதி கொண்டிருந்தார். பத்திரிகையாளராய், பாடலாசிரியராய், அரசியல்வாதியாய், 5 முறை முதல்வராய், சமூக போராளியாய், சண்டமாரத பேச்சாளராய், கதாசிரியராய், கவிஞராய், நாடக நடிகராய், நற்றமிழ் அறிஞராய், கமலஹாசனுக்கு முன்பே தசாவதாரம் எடுத்து காட்டியவர் கலைஞர் தான். இதர நாடுகளின் வர்க்க வேறுபாடும் இந்தியாவின் சாதி வேறுபாடும் ஒன்றல்ல என்று கம்யூனிஸ்டுகளுக்கே பாடம் எடுத்த திராவிடம் அவர். அவர் வகுத்த திட்டங்களின் முதல் எழுத்தை மட்டும் மூச்சு விடாமல் சொன்னாலே 3 மணி நேரம் எடுக்கும். அவர் வகுத்த திட்டங்களின் முதல் எழுத்தை மட்டும் மூச்சு விடாமல் சொன்னாலே 3 மணி நேரம் எடுக்கும். 12 முறை சட்டமன்ற உறுப்பினர், 10 முறை திமுக தலைவர், 5 முறை முதல்வர், 1 முறை எம்எல்சி என்று சாதித்த கலைஞர் இன்னும் 1000 தலைமுறைக்கு அப்பாலும் நிலைத்து நிற்பார். 10 ஆயுளில் செய்ய வேண்டிய சாதனைகளை 1 ஆயுளில் சாதித்து காட்டிய ஒப்பற்ற தலைவன் கலைஞர். அத்தகைய தலைவனின் 100வது விழாவில் மாபெரும் கவியரங்கை ஏற்பாடு செய்ததற்காக மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு நன்றி கூறி என் தலைமை கவிதையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காவி கூட்டம் நடத்தும் மக்கள் விரோத அரசியலை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தும் நூல் புல்டோசர் அரசியல். ஆசிரியர் சாரதா தேவி அவர்கள். விலை ₹170 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.